bringing you the news from across Sri Lanka and around the world, live from the Newsfirst Center in Colombo. Good evening and welcome to the news at 10. வணக்கம். நீங்கள் அறிந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 10 மணி பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்திகளோடு நான் அருணீரேஷ் அருளானந்தம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மேலும் 175 கோவிட் மரணங்கள் உறுதி. 12 முதல் 18 வயது கிடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை விரைவில் ஆரம்பிக்க இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. கையடக்க தொலைபேசி ராபர்டாய் உள்ளிட்ட தெரிவு செய்யப்பட்ட 623 பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய வங்கியினால் கட்டுப்பாடுகள். அரசாங்கத்தின் தரவு கட்டமைப்பில் தரவேற்றம் செய்வதை தடுக்கும் வகையில் நீதிமன்றம் உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். மேலும் 175 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இவர்களில் 79 பெண்களும் 96 ஆண்களும் அடங்குகின்றனர். உயிரிழந்தோரில் 60 வயதுக்கு மேற்பட்ட 139 பேர் அடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிணங்க நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 10,864 ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே இன்று இதுவரை 1,946 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 408,116 ஆக அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 18,147 பேர் குணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்றாளர்கள் தொடர்பான ஆய்வு. கடந்த 3 திகதியுடன் முடிவடைந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற கோவிட் மரணங்கள் தொடர்பாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற மரணங்களில் 60 வயதுக்கும் மேற்பட்டோரின் மரண வீதம் 76.8% பதிவாகியுள்ளது. கடந்த 3 திகதியுடன் முடிவடைந்த காலப்பகுதியில் மாத்திரம் 60 வயதுக்கும் மேற்பட்டு 1,115 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவு அறிக்கைக்கு அமைவாக மொத்த உயிரிழப்புகளில் 30 வயதுக்கும் குறைந்தவர்களின் உயிரிழப்பு வீதம் 1% பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 79.7% எவ்வித தடுப்பூசியையும் பெறாதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உயிரிழந்தவர்களில் 20% எவ்வித தடுப்பூசியும் பெறாதவர்கள். தடுப்பூசி ஏற்றும் திட்டம் தொடர்பாக இலங்கை வைத்திய சங்கத்தின் வழிகாட்டல்கள். சைனஃபார்ம் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்ற 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு 3 டோஸாக வேறு தடுப்பூசி வகையை வழங்க வேண்டும் என இலங்கை வைத்திய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அஸ்ட்ராசெனிகா, ஃபைசர் அல்லது மொடெனா ஆகிய தடுப்பூசிகளை வழங்குமாறு இலங்கை வைத்திய சங்கம் பரிந்துரைத்துள்ளது. அஸ்ட்ராசெனிகா, ஃபைசர் மற்றும் மொடெனா தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டோருடன் ஒப்பிடுகையில் சைனஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்ட 50 வயதுக்கு மேற்பட்டவர்களில் சிலர் தொற்றினால் மரணிப்பதுடன் தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்படுவதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பரிசோதனையிலும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் இருப்பதாகவும் சைனஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட 7% அந்த நிலைமை இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை வைத்திய சங்கம் தெரிவிக்கின்றது. இதனை அடிப்படையாக கொண்டு 18 முதல் 60 வயதுக்கு இடைப்பட்ட தீவிர நோய் அல்லாதவர்களுக்கு சைனஃபார்ம் தடுப்பூசியை வழங்குமாறு இலங்கை வைத்திய சங்கம் ஆலோசனை வழங்கியுள்ளது. 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட நோய் நிலைமையுடன் உள்ள சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியை வழங்குமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கியவர்களுக்கு 2 டோஸ் வழங்க முடியவில்லை எனின் அஸ்ட்ராசெனிகா, ஃபைசர் அல்லது மொடெனா தடுப்பூசியை வழங்குமாறும் இலங்கை வைத்திய சங்கம் தெரிவிக்கின்றது. 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை விரைவில் ஆரம்பிக்க இருப்பதாக சுகாதார அமைச்சர் கே.எல். ராம்புகவலை தெரிவித்துள்ளார். ஜூம் ஊடாக நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் கீழ் 20 லட்சம் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அக்டோபர் மாதம் 4 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசி கிடைக்க உள்ளதாகவும் அவற்றை பிள்ளைகளுக்கு ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கூறியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோவிட் ஒழிப்பு செயலணியின் செயற்பாடுகளிலிருந்து விலகியதாக அதன் ஊடகக்குழு உறுப்பினர் டாக்டர் நாலிந்த கீராத் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உறுதிப்படுத்தினார்.
நிபுணர்களுடன் கலந்துரையாடி தடுப்பூசி ஏற்றுவது தொடர்பான வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கத்திடம் நாம் ஒப்படைத்தோம். நாம் கையளித்த அந்த யோசனை திட்டத்தில் தடுப்பூசி ஏற்றுவதில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளித்துவிட்டு அதன் பிறகு ஏனைய வயது பிரிவுகளுக்கு வாருங்கள் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். எனினும் அது அவ்வாறு நடக்கவில்லை. நிபுணர்கள் குழு விஞ்ஞான ரீதியான வழிமுறைகளை முன்வைப்பதை நாம் அவதானித்தோம். இறுதியில் நடைமுறைப்படுத்தப்படும் போது அதற்கு முரணாகவே செயற்படுத்தப்படுகின்றது. அந்த நிலைமை உடனடியாக மாற வேண்டும். இதனை நடைமுறைப்படுத்தும் இறுதி அதிகாரம் பொருந்தியவராக கோவிட் ஒழிப்பு செயலணியின் தலைவர் இருப்பதாகவே நாம் காண்கிறோம். அது குறித்து செயற்படுவதில்லை. நாம் கோவிட் ஒழிப்பு செயலணியின் செயற்பாடுகளில் இருந்து விலகி நீண்ட காலமாகிறது. நாம் ஆரம்பம் முதலே கண்காணித்தோம். தொழில்நுட்ப குழு எடுத்த தீர்மானம் இறுதியில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இதனை எவரும் பகிரங்கமாக கூறாவிட்டாலும் என்ன நடக்கிறது என்பது அனைவருக்கும் தெளிவாகியுள்ளது என்றே நான் நினைக்கிறேன். இதேவேளை கோவிட் தொழில்நுட்ப குழுவிலிருந்து வைத்திய நிபுணர்களான டாக்டர் ஆனந்த விஜய விக்ரம மற்றும் டாக்டர் அசோக குணரத்ன ஆகியோர் ஏற்கனவே விலகியமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நாகலிங்கம் மயூரன் ஊடக சந்திப்பொன்றினை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 193 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 4 பேர் மரணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் வோனதீவில் மரணமடைந்தவர் 10 வயது ஆன ஒரு சிறுவன் ஆவார். இதுவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு வயது குறைந்த ஒரு சிறுவனின் மரணமாகும். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் முடிவுகள் நேற்று கிடைக்கப்பட்டன. அதில் 49 மாதிரிகளில் 43 மாதிரிகள் டெல்டா வேரியண்டாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. டெல்டா வேரியன்ட் 88% மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மெல்பர்ன் ஆஸ்திரேலிய மற்றும் பிரித்தானிய அதிசிறந்த தொழில்நுட்பத்துடன் மெல்பர்ன் கியூஎஸ்டி ஆர்பி 500 உருக்கு கம்பிகள். மெல்பர்ன் தேசத்தை கட்டி எழுப்பும் எங்கள் சக்தி. அத்தியாவசியமற்ற மற்றும் அவசர தேவையற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளுடனான மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியுடனான நாணய கடிதங்களின் அத்துடன் ஏற்றுக்கொள்ள நியதிகளுக்கு எதிரான ஆவணங்களின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்ற தெரிவு செய்யப்பட்ட அத்தியாவசியமற்ற அவசரமற்ற பொருட்களின் இறக்குமதிகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளன. மிதமிஞ்சிய இறக்குமதிகளை ஊக்கமிழக்க செய்வதன் ஊடாக செலாவணி வீத உறுதிப்பாட்டினையும் வெளிநாட்டு நாணய சந்தை திரவத்தன்மையை பாதுகாக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் 623 பொருட்களின் இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைவாக கையடக்க தொலைபேசி, நிலையான தொலைபேசி உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சாதனங்கள், மின்விசிறி தொலைக்காட்சி பெட்டிகள், குளிர்சாதன பெட்டிகள், சலவை இயந்திரங்கள், டிஜிட்டல் கேமராக்கள், கொண்டையூசிகள், சூடேற்றிகள், மின்னடுப்புகள் ஆகிய வீட்டு சாதனங்களும், குழந்தைகளுக்கான ஆடைகள், ஸ்வெட்டர்கள், இரவு நேர ஆடைகள், மேற்சட்டைகள், பிளவுஸ், நீச்சலுடைகள், டிஷர்ட், உள்ளாடைகள், மேலங்கிகள், பாதணிகள், கை கடிகாரங்கள், கண்ணாடிகள் உள்ளிட்ட பொருட்களும், தளபாடம், விளக்குகள், விளக்கு பொருத்தும் அலங்கார பொருட்கள், மேசை பொருட்கள் மற்றும் கட்டில் விரிப்புகள், சமையலறை பொருட்கள் ஆகியனவும், ரப்பர் டயர்கள், குளிரூட்டிகள் ஆகியனவும், பழங்களில் ஆப்பிள், திராட்சை, தோடம், உலர்ந்த பழ வகைகள், பழச்சாறு ஆகியனவும், ஒப்பனை பொருட்கள், வாசனை திரவியங்கள், மலசல கூட பொருட்கள் ஆகியனவும், பியர், வைன், போத்தலில் அடைக்கப்பட்ட நீர், சாக்லேட்டுகள், மீன் துண்டங்கள், சீஸ், பட்டர் ஆகியனவும், வாத்திய கருவிகள், புகையிலை சார்ந்த பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், காகிதாகிகள் ஆகியவற்றின் இறக்குமதிகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளன. ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை இவ்வாறான 623 பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக 753.4 மில்லியன் டாலர் செலவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் எனப்படும் ICTA நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்படும் இலங்கை அரசின் கிளவுட் கட்டமைப்பில் புதிதாக தரவேற்றம் செய்வதை தடுக்கும் வகையில் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் தரவுகள் அழிந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட எபிக் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்திய சந்தர்ப்பத்திலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் கிளவுட் கட்டமைப்பை புதுப்பிப்பதை தடுத்து இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு இன்று உத்தரவிடப்பட்டுள்ளது. விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகத்தை எதிர்வரும் 13ஆம் தேதி மன்றில் ஆஜராகுமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தகவல் கட்டமைப்பு புதுப்பிக்கப்படுமாயின் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் தரவுகள் அழிந்தமை தொடர்பான சாட்சிகளும் அழிந்துவிடும் என இன்று மன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
குறித்த தரவுகளை மீளப் பெற்றுக் கொள்ளும் முயற்சிகளுக்கும் இது இடையூறாக அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தரவுகள் அழிந்து செல்வதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை மற்றும் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் நம்பிக்கையை சீர்குலைத்தமை மற்றும் பொது சொத்துக்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் குற்றங்களை இழைத்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் தரவுகள் அழிந்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட தரவுகளை நிர்வகித்த எபிக் லங்கா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ரவீந்திர கல்பகே கடும் நிபந்தனையுடன் பிணையில் செல்ல கொழும்பு மேலதிக நீதவான் ராஜேந்திர விஜயசூரியா இன்று அனுமதி வழங்கினார். வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் சந்தேக நபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் கடவுச்சீட்டை மன்றில் ஒப்படைக்குமாறும் மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தவிர மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் 13 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொதுவாகும் இதுபோன்று தகவல் தரவுகளை களஞ்சியப்படுத்தும் செயற்பாடு வருடத்துக்கு ஒரு தடவை சிஸ்டம் ஒடிட் முன்னெடுக்கப்படும். அதாவது 2020-2021 ஆண்டுக்கான சிஸ்டம் ஒடிட் செய்யப்படவில்லையா என்பது முதல் கேள்வியாகும். அவ்வாறு செய்யாவிட்டால் அது யாரது குற்றம், அதனை கண்டறிய வேண்டும். இரண்டாவதாக, இது போன்ற தரவுகள் அழியும் அபாயம் இருந்தால் முன்னாயத்த திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். அப்படியென்றால் இந்த நிறுவனத்துக்கு முன்னாயத்த திட்டம் ஒன்று இருக்கவில்லையா? எனவே இந்த விடயத்தில் பல கேள்விகள் இருக்கின்றன. அவற்றுக்கு யார் பதிலளிப்பது? என்ன காரணம்? இந்த ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கட்டமைப்புக்கு அதிகம் செலவாகின்றது என்னும் கருத்து சமூகத்தில் உள்ளது. எனவே அந்த தரவுகள் இருந்தால் ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனையை இறக்குமதி செய்வதற்கு வேறு நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றனவா என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். தற்போது ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கட்டமைப்பை விற்பனை செய்யும் நிறுவனத்தை விட குறைந்த விலையில் சிறந்த தன்மையுடன் அந்த கட்டமைப்பை இறக்குமதி செய்ய அனுமதி கோரியவர்கள் இருக்கின்றார்களா? தற்போது சில நிறுவனங்கள் இலங்கைக்கு ஔடதங்களை கொண்டு வருவதை மாஃபியாவாக கொண்டுள்ளன. ஒட்டுமிகு சந்தையில் இதனை விட குறைந்த விலைக்கு மக்களுக்கு தேவையான மருந்துகள் பரிசோதனை கட்டமைப்புகளை இறக்குமதி செய்வதற்கு வேறு நிறுவனங்கள் கோரியிருந்தால் அவர்களுக்கு தற்போது சந்தர்ப்பம் கிடைக்காது. அந்த இழப்பை மக்களை ஏற்க வேண்டியுள்ளது. எனவே இந்த உணர்வுபூர்வமான தரவுகள் இலங்கை மக்களின் அன்றாட சுகாதார தரத்திலும் அதே போன்று எதிர்கால சுகாதாரத்திலும் ஆதிக்கம் செலுத்தும் தரவுகளாகும். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் பல அபிவிருத்தி பணிகளை பார்வையிட்டார். யாழ் மாநகர சபைக்காக அமைக்கப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தை அமைச்சர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் இன்று பார்வையிட்டனர். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளனவே. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி பந்துல குணவர்தனவிற்கு அறிவுறுத்தியுள்ளார். யாராவது பொருட்களை பதுக்கி வைத்திருந்தால் சட்டத்தை நிலைநிறுத்தி நுகர்வோரின் உரிமையை பாதுகாக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயத்துறை வலுப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய உற்பத்தி வலுப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய வர்த்தகம் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. எமது தேசிய பொருளாதாரத்தை எதிர்காலத்தில் வலுவூட்ட முடியும். அதே போன்று யாராவது பொருட்களின் விலையை அதிகரித்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கையை அரசாங்கம் எடுப்பதில் உறுதியாக இருக்கும். வாழ்வெட்டு கலாச்சாரம் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினர். சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். யாருக்காவது பிரச்சனைகள் இருக்குமாயின் போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும். முதலில் இந்த மக்களின் பாதுகாப்பு முதலாவது காரணம். அதே போன்று தேசிய பாதுகாப்பு முதலாவது காரணம். இந்த பகுதியில் அவ்வாறான காரணங்கள் இருந்தால் அருகில் உள்ள போலீசில் அறிவியுங்கள். நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்போம். கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினர்கள் பல தடவைகள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நிதிச்சட்ட மூல வாக்களிப்பிலும் அவர்கள் அவ்வாறே நடந்து கொண்டனர். வெளிப்படுத்தப்படாத சொத்துக்களை முதலீட்டுக்கு பயன்படுத்த அனுமதி வழங்கும் நிதிச்சட்டம் மூலம் திருத்தங்களோடு நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு ஆதரவாக 134 வாக்குகளும் எதிராக 44 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இந்த சட்டமூலத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் எதிராக வாக்களித்ததுடன் அந்த கட்சியின் ஏனைய உறுப்பினர்களான ஃபைசல் காசிம், எச் எம் எம் ஹாரிஸ், எம் எஸ் தௌஃபிக், நசீர் அகமது ஆகியோர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதேவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுத்தீன் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. எனினும் அந்த கட்சியின் உறுப்பினர்களான முஷாரப் முதுநபீன், அலிஷாப் ரஹீம் மற்றும் இஷாக் ரஹ்மான் ஆகியோர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர்.
கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கான வாக்கெடுப்பின் போதும் இதே நிலைமையே காண முடிந்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீமை தவிர அந்த கட்சியின் ஏனைய 4 உறுப்பினர்களும் 20வது திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமது, திருகோணமலை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட எம் எஸ் தௌஃபிக், திகாமடுவிலிருந்து தெரிவான எச் எம் எம் ஹாரிஸ் மற்றும் ஃபைசர் காசிம் ஆகியோர் திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். ரிஷாட் பதியுதீன் மற்றும் ரவுப் ஹக்கீம் ஆகியோர் இணைந்து உருவாக்கிய ஐக்கிய முஸ்லிம் கூட்டமைப்பிலிருந்து புத்தள மாவட்டத்திலிருந்து தெரிவான அலி ஷப்ர் ரஹீமும் 20வது திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் 20வது திருத்தத்துக்கு எதிராக வாக்களித்ததுடன் அந்த கட்சியின் திகாமடுலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் முதுநபீன் 20வது திருத்தத்துக்கு எதிராக வாக்களித்த போதிலும் இரட்டை பிரஜா உரிமை தொடர்பிலான சரத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மூலம் அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து தெரிவான இஷாக் ரஹ்மானும் 20வது திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார். இந்த வருடம் மே 20ஆம் தேதி கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ரிஷாட் பதியுதீன் அணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களில் அலிஷப் ரஹீம், இஷாக் ரஹ்மான் ஆகியோர் சட்டமூலத்தை ஆதரித்து வாக்களித்துடன் ரிஷாட் பதியுதீன் மற்றும் முஷாரப் முதுநபீன் ஆகியோர் எதிர்த்து வாக்களித்தனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை. எங்களுடைய நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் பில் சம்பந்தமாக பில் பாராளுமன்றத்துக்கு வந்து முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் அதுக்கு எதிர்த்து வாக்களித்தார்கள். முதலாண்டு அவசர கால சட்டத்துக்கு எதிராக வாக்களித்தார்கள். அன்று அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அன்று வரவில்லை. அடுத்த ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்த ஃபைனான்ஸ் பில் சம்பந்தமாக வந்த அதிலே ரவுப் ஹக்கீம் அவர்கள் எதிர்த்து வாக்களித்தார்கள். அவர்களுடைய கட்சியிலே இருக்க உறுப்பினர்கள் ஆதரவாக வழிகாட்டார்கள். எனவே நான் நினைக்கிறேன் ரவுப் ஹக்கீம் தலைவர் அவர்கள் இவர்கள் சம்பந்தமாக இன்றும் முடியும் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலைமை மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் கட்சியின் ஒரு தலைவராக அவர் எடுக்கக்கூடிய முடிவும் கட்சியின் அங்கத்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவும் ஒரு பரஸ்பரமாக இருக்கிறது. கட்சி தலைவர் அவர்கள் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள், கட்சியிலே அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களிக்கிறார்கள். இனி எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், ஏன் இன்னும் இவர்கள் சம்பந்தமா கட்சி அவர்களுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள்? அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் மத்தியிலே போயிட்டு வாக்குகளை எடுத்து இன்று அந்த மக்கள் கொடுத்த வாக்குகளுக்கு எதிராக தொடர்ந்து அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு காணப்படுது. எனவே நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் மிக சீக்கிரமா இவர்கள் சம்பந்தமா முடிவுகள் எடுக்க வேண்டும். தமிழ் முற்போக்கு கூட்டணி கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மிக பாரிய பால் பண்ணைகளை அமைக்க போவதாக கூறி எங்கள் நண்பர் மகிந்தார்த்த அழுத்கமகே கேபினட்டின் அனுமதி பெற்றுள்ளார். கண்டி மாவட்ட நாவலப்பட்டிய கலபட தோட்டம், நுரளியாவை சேர்ந்த வட்டமலையை பகுதியை சார்ந்த மவுண்டீன் தோட்டம், தெல்தட தோட்டம், கிரேட் வேலி தோட்டம் ஆகிய தோட்டங்களை சார்ந்த தோட்ட பிரதேசங்கள் இந்த செயற்பாடு உள்வாங்கப்படுவதாக இந்த கேபினட் அமைச்சர் பத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக தோட்ட தொழிலாளர்களை இன்னும் தொடர்ந்து தினக்கூலிகளாக தொழிலாளர்களாக மாத்திரம் வாழ முடியாது. தேசிய ரீதியாக பால் பண்ணை அமைத்து பாலுக்கு அதிகரிப்பது நல்ல விஷயம், பாராட்டுகின்றோம். ஆனால் அதில் இந்த தொழிலாளர்களையும் தொழிலாளர் குடும்பங்களையும் பங்காளர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் இந்த காணிகளை 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் என்று பிரித்து வழங்குங்கள். அதிலே அவர்களுக்கு மாடுகள் ஆடுகள் பசுக்கள் வளர்ப்பதற்கான இல்லை கடனை கொடுத்து அவர்களை பால் உற்பத்தியிலே பங்காளராக்குங்கள். சுற்றுலா துறை உடைந்து விழுந்து விட்டது. மத்தியங்களில் வருமானம் இல்லை, எல்லாத்தையும் வருமானம் இல்லாத வேளையிலே நாட்டை வருமானத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வேறு யாரும் அல்ல, மலையகத்தோடு தொழிலாளர்கள் தான், குறிப்ப தேலி தொழிலாளர்கள் தான். இந்த தோட்டங்களில் இருக்கின்ற கலபுட நீர்வீழ்ச்சி இங்குருவோய பகுதியில் இருந்து தான் முழு நாவலப்பிட்டிய நகரத்துக்குமான குடிநீர் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அதே போல மவுஞ்சியின் தோட்டத்தின் ஊடாக அட்னோய என்கின்ற மகாவலி கங்கையினுடைய ஆரம்ப ஓட்டம் அங்கே தான் வந்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த நாட்டின் தேசிய முக்கியத்துவம் மிக்க இந்த நாட்டுக்கு குடிநீரையும் விவசாயத்துக்கான தண்ணீரையும் பெற்றுக் கொடுக்கின்ற உயிர்நாடியாக இருக்கின்ற மகாவலி கங்கைக்கு கை வைத்திருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்திருப்பதை நினைக்கின்ற போது வியப்பாக இருக்கின்றது. உர இறக்குமதி தடையால்
நாட்டிலே பஞ்சம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது. அதன் மூலமாக நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் கஷ்டப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே கஷ்டப்பட்டிருக்கும் நிலையிலே மக்களுக்கு சுமைக்கு மேல் சுமை அதிகரித்து இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்துக்கு இது குறித்து எந்தவித கவலையும் இல்லை, அதற்கான தீர்வும் பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையிலே தான் இது காணப்படுகிறது. சுமைக்கு மேல் சுமையாக, அதாவது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதைப் போல, அரசாங்கம் பெருந்தோட்ட காணிகளை சுயிருப்பதற்கான நடவடிக்கைகள் இறங்கி அதற்கான அமைச்சரவை பத்திரமும் தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக அதாவது மலைய மக்களின் உரிமைகளை பறிக்கும் நோக்கத்தோடு தான் செயல்படுகிறது. தெஹியோ விட்ட சின்ன குறியானை தோட்ட தொழிலாளிகள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தெஹியோ விட்ட ரைட் எனப்படும் சின்ன குறியானை தோட்டத்தை தோட்ட தொழிலாளர்கள் இரண்டு நாட்களாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தோட்ட நிர்வாகம் தமக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர மறுப்பதாகவும், தமக்கான கொடுப்பனவுகள் சரியாக கிடைப்பதில்லை எனவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்க ஜனாசை இருக்கையில நாங்க இந்த தோட்டத்துல வேலை செஞ்சோம். ஜனாசையில இருக்கிற வந்து ஒரு பூச்சி பட்டாலோ இல்ல ஒரு நோய் நொடினு வீட்டுக்கு போனாலோ எங்களுக்கு ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு போனோம்னா எங்களுக்கு ஏழு நாள் பேர் விழுகுது. இப்ப வந்துட்டு ஏழு நாளை விட்டுப்புட்டு அன்னைக்கு கூட பேர் போடுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு பூச்சி பட்டுச்சுன்னு சொன்னா அன்னைக்கு தோட்டம் பேர் போடுறது கஷ்டம். அந்த தோட்ட அதிகாரிகிட்ட மேல அதிகாரிகிட்டையும் நான் சொன்னேன், நானு எங்களுக்கு சாமான் கொஞ்சம் குழந்தை கொடுங்க, பத்தாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கு. அவங்க அதை காதலியே போட்டுக்கிறது இல்ல. நாங்க தோட்டத்துக்காகத்தானே கஷ்டப்படுறோம், அதை மாத்திய தூரம் உழந்து அதை செஞ்சு கொடுக்கணும். இது தொடர்பில் உதவி தோட்ட அதிகாரியிடம் நாம் வினவினோம். தோட்ட முகாமையாளர் உள்ளார். அவரின் ஊடாக இந்த விடயம் தொடர்பில் தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இதனை மறுக்கின்றேன். எங்களுக்கு இது குறித்து தெரியாது. தெரியாமல் இவ்வாறு கூறுவார்கள் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று வரை எவ்வித பிரச்சனையும் முன்வைக்கப்படவில்லை. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் என்ன நடக்கப் போகின்றது? நியூஸ்லைன் நேர்காணலில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனிடம் தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ஐநா மனித உரிமைகள் பேரவை 48வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 13ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கின்ற இந்த போராட்டத்திலே தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த விடயம் சம்பந்தமாக தமது கோரிக்கைகளை முன்வைப்பதாக ஆரம்பத்திலே கூறியிருந்தாலும், தற்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றது. அதே போன்று விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சிகள் இணைந்து மற்றும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றது. இவ்வாறு தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லாமல் தமிழ் மக்களுக்கான இந்த உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? அதே போல இவர்களும் தாங்களும் ஏதோ ஒன்று செய்கிறோம் என்று இல்லை, மக்களுக்கு காட்டுவதற்காக கடிதங்கள் அனுப்பியிருக்கலாம் என்று தான் நான் நம்புகிறேன். ஆனால் இந்த நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கடிதம் மனித உரிமை பேரவைக்கு அனுப்பின என்ற விடயத்தில் எங்களுக்கு ஒரு விசேட கவனம் கிடைக்க போகும் நான் நம்பவில்லை. மனித உரிமை பேரவை பொறுத்தளவில் மூன்று கடிதங்கள் வந்திருக்கு. அவர்களுக்கு தெரிந்தவர் சம்பந்தன் ஐயா, மற்றவர்களை தெரியாது. அவ என்னை பொறுத்தளவில் சம்பந்தன் ஐயா கடிதத்தை பார்ப்பார்கள். தமிழ் கட்சிகள் வெவ்வேறாக கடிதங்களை அனுப்பினது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளான பிளாட் அதே போன்று டெலோ உறுப்பினர்களுடையும் அந்த கடிதத்திலே கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒற்றுமை இல்லையா? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருடைய கடிதம் போயிருக்கு. நீங்க சொன்ன பங்காளி கட்சிகள் சொல்லப்பட்ட பிளாட் டெலோ அவர்கள் அந்த இதில் வேறு நினைக்கிற இபிஆர்எல்எஃப் கட்சியை சேர்ந்தவரும் அந்த கடிதத்திலே கையொப்பம் வச்சிருக்கிறார்கள். இதை அவர்கள் சில நேரம் தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனுப்புற கடிதத்தின் ஊடாக நாங்கள் பொதுவாக மனித உரிமை மீறல்களை பற்றி சொல்லும் பொழுது எங்களோட நோக்கம் மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும், அதாவது அநீதி அளிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற ரெண்டு கட்சியில் அதிலே தாங்கள் கைச்சாத்தினாங்கன்னு சொன்னால் அது மக்கள் சிந்திக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கு. அதில் கடந்த காலத்திலே அந்த கட்சிகள் இன்று கட்சியாக பதிவு செய்தால் கூட கடந்த காலத்திலே அவர்களும் ஆயுத குழுக்களாக செயல்பட்டவர்களும் இருக்கிறார்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் லைன்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிக்கையை தயாரிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் கையொப்பமிட்ட ஆவணத்தில் தாமும் கையொப்பமிட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான புளொட் எனப்படும் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தனக்கு நேரடியாக கூறியிருந்தால் குறித்த ஆவணம் வரும் வரை காத்திருக்கலாம் என தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கடந்த காலங்களிலும் ஜெனீவாவுக்கு இவ்வாறான பல கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளமையினால் இதில் பிழையொன்றும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் ஆவணம் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே அதில் கையொப்பமிட முடியாமல் போனதாக கூட்டமைப்பின் மற்றொரு பங்காளி கட்சியான டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் தெரிவிக்கின்றது. அத்துடன் அந்த ஆவணத்தின் உள்ளடக்கத்திலிருந்த சரிச்சையும் இதற்கு காரணமாக அமைந்ததாக அந்த கட்சியின் தலைவர் செல்வ மடைக்கலநாதன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறவங்க நான் பேசியிருக்கேன். நான் ஒரு இந்தியன் மாடலை பற்றி முன்வச்சிருக்கேன். சில பேர் இப்போ இல்லை இந்தியா மாடல் என்னங்கிறது அதுக்கு மேலே போட மாட்டான். அது தெரியாத வைக்கு ஏன் இந்திய மாடல் இல்லை நான் சொன்னான்னு கேட்டால் அது ஒரு பூட்டு ட்ராப். இந்தியன் மாடல் இந்தியா ஆதரிக்கும். அதுக்கு மேலே ஒரு கடுகளை இருந்தாலும் இந்தியா ஆதரிக்காத காரணம் என்று கேட்டால் அங்கே உள்ளூரில் பிரச்சனை வரும். அங்கே உள்ளவர்கள் தொடங்கிடுவார்கள். எந்த ஒரு காலத்தில் நாடு பிரியணும் என்று திராவிட நாடு கேட்டவர்கள் இந்தியா ஆனபடியால் எங்களுக்கு எங்களை பிரச்சனை தீர்க்கக்கூடிய தீர்வு என்னுடைய கணிப்பின்படி இந்தியன் மாடலை ஒத்தது. அதற்கு இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கின்றவருடைய நான் பேசியிருக்கிறேன். இதில் ஒரு நன்மை இருக்கு. இதோடு தமிழரசு கட்சி இந்த கழக முடியும். துரோகம் செய்த இல்லாதமா சேர்ந்து உண்டா வந்தவர் இன்றைக்கு அவை பிரிஞ்சு வைக்கிறேன். மீள்குடியேற்றப்பட்டு 12 ஆண்டுகள் கடந்தும் தற்காலிக தகர கொட்டில்களில் வாழும் அவலம் ஆங்காங்கே இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. திருகோணமலை கும்புறுப்பிட்டி கிழக்கு நாவச்சோலி கிராம மக்களின் வாழ்வியல் அதனை உறுதிப்படுத்துகின்றது. திருகோணமலை கும்புறுப்பிட்டி கிழக்கு நாவச்சோலை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் யுத்தம் மற்றும் 2004 சுனாமி பேரனர்த்தத்தால் இடம்பெயர்ந்து 2009 பின்னர் மீள குடியமர்த்தப்பட்டனர். மீள் குடியேற்றப்பட்டு இன்றைக்கு 12 கடந்துவிட்டாலும் இன்றும் அவர்கள் அதே துயரத்துடன் சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்று அவர்களுக்கு தற்காலிகம் எனும் போர்வையில் அவசரமாக கட்டிக் கொடுக்கப்பட்ட தகர கொட்டில்கள் இன்று வரை நிரந்தர தங்குமிடமாகவே அமைந்துவிட்டன. 2004 நாங்க இங்க முதலாவது குடியேறினாங்க. ஒரு ஆள் ரெண்டு பேர்ல நாங்க 10 ஒரு வீட்டுல இருக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம். மழை வந்தா வெள்ளம் இதுவும் எங்களுக்கு அப்படி இருக்குது. நாங்க இப்படியே டெம்பரேச்சர்லயே இருந்து வாரம். தண்ணி வசதியும் இல்ல, இதுகளும் இல்ல. இப்படியே பிள்ளைகளை வச்சுக்கணும். நாங்களும் கல்யாணங்களை கட்டிட்டு இப்படியே இருக்கிறோம். நாவச்சோலை கிராமத்தில் 575 குடும்பங்கள் வாழ்வதுடன் வறுமை கோட்டுக்கு கீழிருக்கும் இவர்களுக்கு அன்றாட கூலி தொழிலும் மீன்பிடியுமே வாழ்வாதாரமாகும். உண்மையிலே மீள்குடியேற்றத்துக்காக வந்த ஜனங்கள் தங்களோட சொத்து பதவி இல்லாத இழந்துதான் வந்திருந்தவங்க. வந்திருந்தும் இந்த வீட்டு திட்டங்களை வழங்கின பிறகு தங்கட காசுகள் நகைகள் எல்லாத்தையும் பேங்க் வழியை கொண்டு அடைய வச்சு இப்பயும் அதை விட வறுமை கோட்டுக்கு மேலே தான் செய்திருக்காங்க. நாங்கள் வீடு மட்டும்தான் கேட்கிறோம். எங்க வீட்டுகளை வந்து பாருங்க, வெளியால மட்டும்தான் தகர வீடு, உள்ளுக்குள்ளா மரம்லாம் இது போயிட்டு. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் வழங்கப்பட்ட வீட்டு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் இடையிலேயே கைவிடப்பட்டதால் இவர்களின் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமாகியுள்ளது. எங்களுக்கு வீடு வாச தரத்தோட ஏஜி ஆபீஸால உதவி செய்யறோம். நாங்க வெளிநாட்டுக்கு போறோம். பிள்ளைங்களை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனா சரி, இவங்களுக்கு போயிட்டு நாங்க உதவி செய்வோம். நாங்க எங்களை பார்த்து வீடு வாசல கட்டுவோம். ஒரு செய்யலாம கஷ்டப்பட்டுட்டு நாங்க இருக்கிறோம். இதுக்குள்ள கைவிடப்பட்ட வீட்டு திட்டத்தை முழுமைப்படுத்தி தாமும் நிரந்தர வீடுகளில் வாழ்வதற்கு வழிசமைக்க வேண்டும் என்பதே நாவச்சோலை கிராம மக்களின் ஒரே கோரிக்கையாகும். வடமாகாணத்தில் உடனடியாக மேலும் 6 மீன் தகன மயானங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடக்கில் கொரோனா மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பா பட்ரிக் ரஞ்சன் தலைமையில் நேற்றைய தினம் ஆராயப்பட்டது.
இதன்போது குறித்த பிரச்சினைக்கு தீர்வாக மாகாணத்தில் மேலும் 6 தகனம் மடைகளை அமைப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாகாணத்தின் 2 நகரசபை தவிசாளர்கள் மற்றும் 4 பிரதேச சபைகளினதும் தலைவர்களால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய வடமாகாணத்தில் மேலும் 6 மின்தகன் மயானங்கள் அமைக்கும் பணிகள் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அனுமதியுடன் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ் பொதுநா வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அம்பாறை, அட்டாளைச்சேனை, கோணாவத்தை ஆற்றில் கடந்த 2 நாட்களாக சிறிய வகை மீன்கள் உயிரிழந்து கரையொதுக்குவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கோணாவத்தி ஆற்றின் ஒரு பகுதி உவர் நீராகவும் மற்றைய பகுதி நன்னீராகவும் காணப்படுவதால் மீன்கள் உயிரிழப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு இங்கு 100 மீன்கள் உயிரிழந்து மிதப்பதை காண முடிகின்றது. உயிரிழந்த மீன்களினால் இந்த பிரதேசத்தில் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து. இத்துடன் 10 பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளுக்காக நாளை 4 மணிந்து கொள்ளுங்கள். நியூஸ்ஃபர்ஸ்ட் செய்திகளோடு வணக்கம்.